வணக்கம் நண்பர்களே. ஹேபிட்ஸ், நம்ம வந்து வாழ்க்கை ஒரு ஒரு மனுஷனுக்கும் சரியாக இருக்கா அப்படின்னாலும் அவரோட ஹேபிட்ஸ் தான் காரணம். சரி இல்லைனாலும் அதுக்கு அவங்க ஹேபிட்ஸ் தான் காரணம். நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இந்த உலகத்தில் எஃபர்ட் ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும். 100% எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும். 50% எஃபர்ட் போட்டால் 50% ரிசல்ட் வந்து வச்சுக்கலாம். ஆனால் அவங்க நினச்சிக்கிறாங்க 100% நம்ம ரிசல்ட் எஃபர்ட் போட்டுட்டோம், பட் அந்த ரிசல்ட் 50% தான் வந்திருக்கு. கிடையாது. சி, இந்த உலகமாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், எல்லாமே சரியாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப நியாயமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. மனுஷங்க நம்ம தான் நியாயமாக ஃபங்க்ஷன் ஆகலன்றது என்னோட ஒரு கருத்து. இதுதான் உண்மையும் கூட. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்மளை முதல்ல வந்து சுயமாக நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஈகோவை இறக்கிட்டு நம்ம நமக்கு உண்மையாக இருந்து பழகிக்கணும். அப்படி ஒரு செயல் நம்ம செஞ்சால் தான் அவுட்கம்மை வந்து சரியாக நம்ம வந்து கணிக்க முடியும். சரி, அவுட்கம் சரியாக வரலனாலும் நம்ம என்ன சரி பண்ணல அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சிந்தனை வேணும். அது அந்த சிந்தனை போகிறோம்னா நம்ம மேலே ஈகோன்றது வெளியே ஒரு மனுஷனுக்கு நம்ம காட்டுறதோ இல்லை வெளியே ஒரு விதமாக நம்ம நடந்துக்கிறதுக்கோ எல்லாமே நினைக்கிற ஈகோனா என்கிட்ட ஈகோவா ஈகோயிஸ்டிக் பர்சன் இப்படி இருக்கார் அப்படி இருக்காரு. நம்ம முதல்ல உண்மையாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம செய்கிற விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஈகோவை ட்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து ஓப்பனாக பார்க்க கற்றுக்கணும். பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். வாட் எவர் வேணும், அடுத்த லெவல் போகிறதோ இல்லை என்ன மாதிரி ஒரு நல்ல சூழல் நம்ம வாழ்க்கையில் அமையணுனாலுமே இப்படி ஒரு சிந்தனையோடு நம்ம அதை அணுகுனா தான் இது நடக்கும். இது நடக்காமல் நம்ம அறகுறையை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்போ நம்ம சரியாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இது நடக்கலைன்றதுக்கு நொண்டி சாக்க சொல்லிவிட்டு குறை சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. இல்லை அப்படியே நம்ம வாழ்க்கை ஆயிரும். சரி, அவங்க மேலே தப்பு சொல்லலை, பட் அந்த பேட்டர்ன் அவங்க மைண்டில் போகுதுன்றே அவங்களுக்கு தெரியாமலே அது ஒரு பழக்கமாயிடும். அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ் நான் சொல்கிறேன், பழக்கங்கள் அப்படின்றது ஒரே நாள் எல்லாத்தையும் ஒரு மனுஷனில் மாற்றிக்க முடியுமானா ரொம்ப கம்மி சதவீத மக்கள் மாற்றிக்க முடியும். 1% கீழே இருக்க மக்களால் மாற்றிக்க முடியும். உடனே முடிவு பண்ணாங்க, விட்டாங்க, மாற்றிட்டாங்க. பட் நியாயமாக லாங் டேர்மாக அந்த ஹேபிட்டை நீங்கள் மாற்றணும்னா ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கலாம். சிம்பிளாக சொல்கிறேன், நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி முதல்ல வாக்கிங் போக ஆரம்பிக்கலாம். ஒரு நாளுக்கு 5 நிமிஷம் வாக்கிங் ஆரம்பிக்கலாம். வாரத்துக்கு 3 நாள் பண்ணலாம், 5 நிமிஷம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆக்கலாம் வாரத்துக்கு 3 நாள். அப்புறம் அது 15 நிமிஷம் ஆக்கலாம் வாரத்துக்கு 4 நாள். சின்ன சின்ன விஷயம். இது வந்து மைக்ரோ ஹேபிட் ஃபார்மேஷன் சொல்லுவோம். சார், நீங்கள் வந்து 7 நாளும் கண்ணாமண்ணா ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 நாளை உடனே நிறுத்த வேண்டாம். முதல்ல 6 நாள் ஆக்கிக்கலாம், அப்புறம் 5 நாள், அப்புறம் வாரத்துக்கு 4 நாள், 3 நாள், அப்புறம் குறைச்சிக்கிட்டே வரலாம். சரி, அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிறா இருந்தீங்கன்னா உடனே 1 நாள் சிகரெட் பண்ணால் முடியாது. டேக் யூர் டைம். வாரத்துக்கு நீங்கள் ஒரு 10 சிகரெட்டோ 20 சிகரெட் பிடிக்கிறா இருந்தீங்கன்னா, இல்லை 1 நாளைக்கு 10 பிடிக்கிறோம் வச்சுக்கலாமே, 1 நாளைக்கு 9 பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு, அதுக்கப்புறம் 8 7, இந்த மாதிரி படிப்படியாக குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஹேபிட் ஃபார்மேஷன் வந்து ஒரு இட்ஸ் அ ஃபினாமினல். அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஹேபிட் ஃபார்மேஷன் இஸ் அமேசிங். நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க மனதளவில் உடலளவில் ரொம்ப ஒரு வலிமையான ஒரு மனிதராக நீங்கள் ஆவீங்க. முக்கியமாக மனதளவில். அது நீங்கள் ஆகும்போதே என்னென்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கே எந்தெந்த லெவலில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமோ அது பாட்டுக்கு நடக்கும். ஸோ த பாயிண்ட் இஸ் மைக்ரோ ஹேபிட் ஃபார்மேஷன். ஸோ தயவுசெய்து ஈகோவை ட்ராப் பண்ணிவிட்டு என்னன்றதை உத்து நம்ப நமக்குள்ளே கவனிக்க ஆரம்பித்தோம்னா அடுத்தவங்க கிட்ட கூட ஈகோ ட்ராப் பண்ண வேண்டாம். அவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் விஷயங்கள் பண்ணிக்கும் ஈகோ ட்ராப் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அமையும். ஒரு தெளிவான சிந்தனையும் அதை நோக்கி வரும்ன்றது என்னோட ஒரு கருத்து. யோசிச்சு பாருங்கள், புரியும் உங்களுக்கு. டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். நன்றி.